நற்செய்தி அறிவிப்பதுடைய பாதங்கள் எத்துணை அழகாக இருக்கின்றன. உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10:15 நாம் வாசிக்கிறோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை திருத்தூதர்களான புனித சீமோன் மற்றும் யூதா ததேயோ இவர்களுடைய விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இவர்களை பற்றி பார்க்க வேண்டுமெனில் இவர்கள் இயேசு தேர்ந்தெடுத்த பன்னிருவர்கள் இருவராக இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இயேசுடைய உறவினர்கள். மேலும் இவர்கள் தொடக்க கால திரு அவையிலே ஆயர்களாக எருசலேமிலே இருந்திருக்கிறார்கள். சீமோனை பற்றி குறிப்பாக பார்க்க வேண்டுமெனில் புனித சீமோன் இவர் தீவிரவாதியாக இருந்தார் என்று நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய யூத பாரம்பரியத்தையும் பாலஸ்தீன நிலப்பரப்பையும் ரோமானியருடைய அதிகாரத்திலிருந்து விடுவிக்க போராடியவர்களுள் சீமோனும் ஒருவராக இருக்கின்றார். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு அழைத்த பிறகு திருத்தூதர்களிலே இறைந்து நற்செய்திக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்து பணி செய்தார். யூதாவும் இயேசுவின் உறவினராக இருக்கிறார். யூதா என்ற பெயர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருப்பதால் லூக்கா நற்செய்தியாளர் இவரை ததேயுஸ் என்று பெயரிட்டு அழைக்கிறார். எனவே இவரும் ஆண்டவர் இயேசுவுக்கு அவருடைய நற்செய்திக்கு சான்று பகழ்வதற்காக பாரசீகம் வரை சென்று நற்செய்தி அறிவித்து மறைசாட்சியாக இருந்தார் என்று பாரம்பரியம் கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆண்டவர் இயேசு பன்னிருவரை அழைக்கின்றார். எதற்காக அழைக்கின்றார்? மார்க் எழுதிய நற்செய்தி 14:14 வாசிக்கிறோம், தம்மோடு இருக்கவும் நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்படவும் என்று ஆண்டவர் திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதாக நற்செய்திகளை நாம் வாசிக்கிறோம். எனவே முதல் காரணம் தம்மோடு இருக்கவும். அன்புக்குரியவர்களே, இறைவன் மனிதனை படைத்தது முதல் இறைவனுடைய மனதில் இருந்தது இதுதான். மனிதனை ஒரு நண்பனாக இறைவன் பாதித்தார். மனிதர்களோடு இறைவன் நட்புறவு கொள்ள ஆசைப்பட்டார். அவனுக்கென்று ஒரு தோட்டம் அமைத்து அதில் பழ மரங்களை அமைத்து அவனுக்கு ஒரு துணையை கொடுத்து இதிலிருந்து என்ன தெரிகிறது? இறைவன் மனிதனோடு உறவாட விரும்புகிறார். அவன் பாவம் செய்த அந்த உறவை முறித்து கொண்ட பிறகு மீண்டும் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து சீனாய் மலையிலே ஒரு புதிய உடன்படிக்கை கொடுத்து மீண்டும் வாருங்கள், நீங்கள் என் மக்களாயிருங்கள், நான் உன் இறைவனாக இருக்கிறேன் என்று மீண்டும் உறவாட அழைக்கிறார். மீண்டும் அந்த ஒப்பந்தமும் முறிவுப்பட்ட பிறகு தன்னுடைய ஒரே மகனையே அனுப்பி பலியிட்டு நம் பாவக்கரைகள் அனைத்தையும் போக்கி மீண்டும் வாருங்கள், என்னோடு உறவாடுங்கள் என்று மனிதர்களாகி நம்மை இறைவன் அழைக்கின்றார். எனவே இறைமகன் இயேசு தம்முடைய சீடர்களை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும், ஒரு நண்பர்களாக அவரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். யோவான் எழுதிய நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உங்களை அடிமைகள் என்று நான் அழைக்கவில்லை, உங்களை நண்பர்கள் என்றே என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன? ஒரு நெருக்கமான உறவு. அந்த உறவுக்குத்தான் ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார். திருத்தூதர்களையும் அதற்குத்தான் அழைத்தார். இரண்டாவது காரணம் என்னவென்றால், அவரோடு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசு செய்த அனைத்தையும் பார்த்தார்கள். அவர் போதித்த அனைத்தையும் நேராக பார்த்தார்கள். அவர்கள் வாழும் புத்தகங்களாக ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தி அவர்களில் எழுதப்பட்டது. அவர்கள் உள்ளத்தில், அவர்கள் அனுபவத்தில் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அந்த அன்பின் செய்தி, மன்னிப்பின் செய்தி அவர்களில் எழுதப்பட்டது. எனவே ஆண்டவர் இயேசு இருந்த காலத்தில் புத்தகம் எழுத முடிந்ததோ முடியாததோ தெரியவில்லை. ஆனால் இந்த திருத்தூதர்களில் அவருடைய செய்தி எழுதப்பட்டது. அதன் பிறகு அவர்கள் உலகெங்கும் சென்று அந்த நற்செய்தியை பரப்பினார்கள். எனவே இரண்டாவது காரணம், ஆண்டவர் இயேசுவோடு அவர்கள் வாழ்ந்த அந்த அனுபவத்தை, இந்த அவர்கள் பெற்றுக்கொண்ட செய்தியை உலகெங்கும் சென்று பரப்ப வேண்டும். எனவே இந்த இரண்டு காரணங்களுக்காக ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். அந்த நோக்கத்தை இந்த இரண்டு திருத்தூதர்களும் தங்களுடைய வாழ்வில் செவ்வனே செய்து முடிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவுக்காக தங்கள் உயிரையும் கொடுத்து அவர்கள் கண்ட பார்த்த அந்த ஆண்டவருடைய செய்தியை பாரசீகம் என்று வரை சென்று அறிவித்து அதை செய்து முடிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாமும் திருமுழுக்கின் பொழுது ஆண்டவர் இயேசுடைய சீடர்களாக மாறுகிறோம். நமக்கும் நற்செய்தி அறிவிக்கும் கடமை உண்டு.
எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக அவரோடு இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு எங்கு செல்வது? திருப்பலியை தவிர வேறு ஒரு இடம் இருக்கிறதா? திருப்பலியிலே என்ன நடக்கிறது? ஆண்டவர் இயேசு நமக்காக பிரசன்னமாகிறார், இறைவார்த்தையில் வருகிறார் ஆண்டவர், பலிப்பீடத்தில், குருவில், இறைமக்களில் என்று பல வழிகளில் ஆண்டவர் இயேசு இங்கு பிரசன்னமாக இருக்கிறார். அவரை கண்டுகொள்ள, அவரோடு உறவாட இந்த திருப்பலியை சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே திருப்பலியை தவறாமல் வருவது, வருகிறோம், அது பிரச்சனை இல்லை, வரோம். ஆனால் எப்படி பங்கேற்கிறோம்? ஏதோ ஒரு சிந்தனையில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். நிறைய நேரங்களில் இந்த பிரசன்ஸே ரெண்டு வகையாக சொல்லுவாங்க. ஒரு பிரசன்ஸ் வந்து இட வகையில் பிரசன்னமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, அப்போ எவ்வளோ நெருக்கமாக ஒருத்தர் இருக்கார், அவர் இருக்கிறாருன்னு அதுக்கு நம்ம ஏதாவது ஃபீலிங் இருக்கா? இல்லை. அதான் இட வகையில் ஒருத்தரோட பிரசன்னமாக இருக்கிறது. இன்னொரு வகையில் பார்க்கும்போது ஒரு ஆளாக அன்போடு அவரோடு பிரசன்னமாக இருப்பது. அப்படி ஒரு பிரசனம் இருக்கிறதா? நம் திருப்பலியில் அமர்ந்திருக்கும் பொழுது என் கவலைகளில் நான் மூழ்கி போயிருக்கிறேனா? நான் வீட்டில் விட்டு வந்த வேலைகளை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் என்ன சொல்லுவேன்? ஏதோ பூசைக்கு போனேன், ஏதோ ஒரு ஆறுதல் கிடைச்சது, அப்படி தான் சொல்லுவேன். ஏதோ ஒரு ஆறுதலுக்காக திருப்பலிக்கு நாம் வரக்கூடாது. அன்புக்குரியவர்களே, உயிருள்ள இறைவன் உயிருள்ள பிரசன்னத்திலிருந்து நமக்கு அளிக்கும் அன்பையும் அவர் அளிக்கும் அமைதியையும் நாம் பெற்றுக்கொண்டு நிறைவாக செல்ல வேண்டும். எனவே திருப்பலியில் நாம் அத்தகைய மனநிலையோடு பங்கேற்று அந்த இயேசுவோடு, அந்த இறைவனோடு நாம் உறவாட வேண்டும். அப்படி நாம் உறவாடிய பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை நாம் வெளியில் சென்று நம் வாழ்க்கையின் மூலமாக அறிவிப்பதுதான் நற்செய்தி அறிவிப்பு. முதலில் யாருக்கு அறிவிக்க வேண்டும்? நம் உடன் இருப்பவர்களுக்கு அறிவிப்போம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசுவின் அன்பை அறிவிக்க வேண்டும். ஒரு மனைவி தன் கணவனுக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவாகிய நாம் சமூகத்திற்கு, இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த இறை அனுபவத்தை, அந்த அன்பின் செய்தியை, அந்த ஒப்புரவின் செய்தியை உலகிற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எனவே இந்த இரண்டு பாடங்களை இந்த திருத்தூருடைய வாழ்விலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்துவாக, கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து அருள் வேண்டுவோம்.